வருடங்கள் மாறுவதால் வாழ்க்கை மாறாது, கல்வித்தான் உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதை யோசித்து திரு சிவகுமார் ஐயா மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக 1979 மே மாதம் தனது 100வது படத்தின் போது சிவகுமார் கல்வி அறக்கட்டளை தொடங்கினார். அதனை 30 ஆண்டுகள் சிவகுமார் ஐயா செம்மையாக நடத்தி வந்தார். அதன் பிறகு அகரம் அறக்கட்டளை பொறுப்பேற்று தொடர்ந்து விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி வருகிறது. ஒரு காரியத்தை தொடங்குவது பெரிதல்ல, அதை தொடர்ந்து நடத்துவதுதான் சிறந்தது. இவ்விழாவினை தொடர்ந்து இன்றோடு 44 ஆண்டுகள் ஆகிறது. எல்லாவற்றிற்கும் முழு முதல் காரணமாக இருக்கும் சிவகுமார் ஐயா அவர்களை வாழ்த்துரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அகரம் ஃபவுண்டேஷன் தலைவர் உருவாக்கின ஞானவேலு என் பொண்ணு, அனைவருக்கும் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீடியா நண்பர்களுக்கும் வந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. இந்த குழந்தைய கதையெல்லாம் கேட்டவுடனே எல்லா குழந்தை கதை கேட்கும்போது நெஞ்செல்லாம் அடைக்குது. பட்டு உங்களுக்கு கொடூரமான கடுமையான சோதனையான வாழ்க்கை இல்லைன்னா கூட என்னுடைய வாழ்க்கையும் கிட்டத்தட்ட உங்கள் ஜாதி தான். இப்போ உங்களுக்கு நீங்கள் சூர்யா காப்பி அப்பாவை தான் உங்களுக்கு தெரியும். அவருங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு ரொம்ப முன்னாடியே ஒரு 50 வருஷம் முன்னாடியே 56 வருஷம் முன்னாடி உங்கள் மாதிரி தான் நான் இருந்தேன். அதை பற்றி கொஞ்சம் ஆனால் உங்களுக்கு உருக்கமாக இருக்காது இருந்தாலும் அது கொடுமையான வாழ்க்கை. அதை பற்றி ஒரு 4 வரி சொல்லலாம்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா வந்து கருப்பா சேவை பண்ணனு தெரியாது. நான் பிறந்து 10 மாதம் இருக்கும்போதே அவர் இறந்துட்டார். ஊரில் படித்தவங்க யாரும் கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது. குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய அண்ணன் எனக்கு 4 வயசு இருக்கும்போது 14 வயசு பையன் பிள்ளைங்களை செத்து போயிட்டான். திருமண பக்கமெல்லாம் ஆரணி மரமும் எருக்கும் செடியுமா இருக்குது, எதுவுமே விளைய மாட்டேங்குது. ராய் சோழ கம்போட இருக்கு, மழை பெய்ய மாட்டேங்குது. மழை பெய்யலன்னா கூட இயற்கை செடி ஆலைக்கோட்டையும் தயாராக இருக்குது. புருஷன் போயிட்டான், குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பையன் போயிட்டான். இந்த வரை அவட சேசு ஒரு ஆலைக்கோட்டையை கொட்டி அரைச்சி ஆளுக்கு ஒரு ஸ்பூன் எங்கள் அம்மா கொடுத்துருந்தா கதை 1941 முடிஞ்சிருக்கும். அந்த பாவி மக விட்டுட்டு போனால் இங்கே நினைக்கல. பள்ளிக்கூடம் கிடையாது, தெருவிலேருந்து மண் அட்டிகிட்டு வந்து பிள்ளையார் கோயிலில் போட்டு சதுரமாக படைப்பட்டார் தான் இந்த வரல. ஆனால் எழுதிப்படாங்க. இப்போ கலங்கல் பள்ளிக்கு போனால் 1ஆம் கிளாஸ்க்கு 1 ரூபா, 2ஆம் கிளாஸ்க்கு 2 ரூபா, 3ஆம் கிளாஸ்க்கு 3 ரூபா, 4ஆம் கிளாஸ்க்கு 4 ரூபா ப்ரைவேட் பள்ளிக்கணும். பவுன் விலை 12 ரூபா. அப்போது எங்கள் அக்கா 3ஆம் கிளாஸ்னால் 2ஆம் கிளாஸ்க்கு 3 ரூபா, 5 ரூபா ஆகுது. 5 ரூபா கொடுத்தா பாதி பவுன் விலையாகுது. அவள் முடியாதுன்னு அந்த வெள்ளைச்சாலைக்காரி அக்கா படிப்பை 3ஆம் கிளாஸ் ஒன்று நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தான் படித்தேன். எப்போ பார்த்தாலும் கம்மஞ்சோறு சோளச்சோறு, அது தீவச்சோறு போட்டு தயிர் போடுவாங்க. சுடுசோறுலாம் நமக்கு பழக்கம் கிடையாது. அப்புறம் தீபாவளி பொங்கலுக்கு அப்படி எதையும் நான் கொண்டாடுனு கிடையாது. 2 சட்டை 2 பேண்ட்டு ஆஃப்டர் மாட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த தீபாவளி பொங்கலெல்லாம் அடிக்கடி வருங்கண்ணு, அது பணக்காரங்க பண்டிகை, நமக்கு அதில் சரிப்பட்டு வராது. கிழிஞ்சு போனால் சொல்லிட்டு உடனே கூட்டி போயிட்டு தரேன்னு. இதுக்காக பேண்ட் கிடைக்க முடியுமா? 1.5 2 7 சட்டை 2 இதுதான் எடை. பொங்கச்சோறு போட முடியாமல் ஏன் பெத்த அப்படின்னு தாங்க முடியாமல் 5ஆம் கிளாஸ் போகும்போது ஒரு நாள் அம்மாட்ட கேட்டேன். எங்கள் அம்மா இப்போ குழு கேரக்டர், எங்கள் அம்மா வாழ்க்கை சாகர வழிக்கு ஒரு நாள் கூட அம்மா கண்ணீர் ஒட்டதே இல்லை. உள்ள அழுதுப்பாங்க போகிறவருக்கு வெளியில் தெரியவே தெரியாது. பையன் அவமானமாக கேள்வி கேட்டாலும் வெளியே சொல்லாமல் எங்கேயோ சமாளித்து ஒரு பிடி இதுவாங்க இவ்வளோ சாதம். இதை வந்து சஜா ஒரு சின்ன கே தூக்கம் சில மத்தியான சாப்பாடு மட்டும் அரி சாப்பாடு ஸ்கூலுக்கு போகும்போது தான் சரியாக கிடையாது, அதை போட்டு கொடுத்தாங்க. அப்போ இது ஸ்கூலில் முடிச்சுட்டு இப்போ ஹைஸ்கூல் போனால் காமராஜர்லாம் அப்போது இந்த ஹெல்ப்களை ஹெல்ப் பண்ணல, நாங்களாம் ஃபீஸ் கட்டி தான் படித்தோம். 6 7 8க்கு 2.75 ரூபா மாத ஃபீஸு. அதுக்கப்புறம் 9 10 11க்கு 5.25 ரூபா ஃபீஸு. அப்போ நான் டோட்டல் பண்ணி பார்த்தேன். இந்த 4ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறதுக்கு ஒரு 100 ரூபா கணக்கு போட்டு பார்த்தேன். 100 ரூபா
இதுக்கு ஒரு 250 ரூபா 275 ரூபா வருது ஆறாம் கிளாஸ்லேருந்து 8 வரைக்கும். அப்போ மிச்சத்துக்கு சேர்த்து பார்த்தா ஒரு 850 ரூபா சிவகுமார் நினைக்கிறார இவர் வந்து படிப்புக்காக செலவு பண்ண தொகை 750 ரூபா தான். 850 ரூபா இன்னைக்கு வந்து காத்தி குழந்தைய ஸ்கூலில் போட்டால் ப்ரீகேஜிக்கு 2.5 லட்சம் ரூபா கேட்குறாங்க. புரிஞ்சுங்க, கல்வி எங்க இருக்குன்னு புரிஞ்சுங்க. அந்த 250 ரூபா 850 ரூபாயில் அதை முடிச்சாச்சு. முடித்தோடனே கடைசியில் ஒரு எல்லா வாத்தியாருமே நீங்கள் வந்து இப்போ இதில் நீங்கள் சாதிகிட்டியில் பார்க்காதீங்க, எங்களுக்கு இருந்த பிறகு 5 வாத்தியாக இருக்குங்க, கிட்டத்தட்ட 10 வாத்தியார் 8 வாத்தியார் 5 கடவுளவங்கெல்லாம் வாத்தியார்கள்லாம் கடவுள். இப்போ சிவகுமார் நினைக்கிறாங்க, எங்கள் ஊர் பையன் வேணாம் பாருங்க, கம்பராமாயணம் பேசினா அவங்க பையனே பெய்யோ உன்னுடைய நன்மையை நீங்கள் விரிசுவதியின் மலைய பொய்யோ என்னும் இடையாடோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழைமயிலோ ஐயோ இவன் படி என்பதோ அழிய அழகுடையான். இந்த பாட்டை நான் படிக்கும்போது எனக்கு 67 வயசு. இந்த படிப்பெல்லாம் பிச்சை போட்டது அந்த 5 வாத்தியாருங்க. எல்லா நேரத்தையும் சாதி பார்க்கறாங்க. 5 பைசா டியூஷன் பேசுவாங்க, படம் சோதா முண்டங்களா மாடு மிக பழையபடி போடுறாங்க, படித்து தொடங்கினான் திட்டுவார் சேர்த்துற மையது. அப்படி படித்து எல்லாம் முடித்து எஸ்எஸ்எல்சி வரும்போது ஸ்கூல் ஃபீஸ் 5.5 ரூபா 10 நாளைக்கு முன்னாடி கட்டியாச்சு. இப்போ ஸ்பெஷல் ஃபீஸ் என்னால் இழவுதுன்னாங்க, பொது தேர்வாமா அதுக்கு ஒரு 11 ரூபா 50 பைசாங்க. திட்டே இருந்த காசில் போரிக்கறி கொடுத்துட்டாங்க. 3வது நாள் போய் தலையை சொல்லிஞ்சேன், என்னடா இந்த ஸ்வீட் காலம் காத்தி கொடுத்துட்டு குரூப் ஃபோட்டோ ஒன்று எடுக்கணுமாம்மா, கொன்னே போடுவேன், கடைசி போய் செத்தா போகுது ஒருத்தவங்க விளையாடா, நீ இந்த 2 பீஸ் கட்ட பக்கத்தில் ஃபோட்டோ என்ன அழுகுதா அப்படின்னாங்க. இந்த அம்மா சொன்ன நியாயமாக இருந்தது. ஸ்கூலுக்கு வந்தேன், 3:30 மணிக்கு பெல்லாம் அடித்தாங்க, பகுப்பு இருந்த பெஞ்சுனாக்கால இந்த வீட்டு போய் வரிசையாக போட்டாங்க, தெரியும் எதுக்கு போடுறாங்க தெரியும். போட்டோடனே நான் எப்பவுமே 4ஆம் கிளாஸ் நான் 4th ரேங்க்லாம் வருவேன். முதல்ல எங்கள் வந்து என் கே சுப்ரமணியன் செல்வராஜ் வேலுசாமி நான் 4 பேர் வீட்லேயுமே காசு கொடுக்கல. பாருங்கள் நல்லா படிக்கிற பசங்க 4 வீட்லேயுமே அந்த 5 ரூபா கொடுக்க முடியல. அப்படியே எங்கள் பயிற்சி எடுத்துகிட்டு நேராக பிள்ளைகளோடையே போயிட்டுருக்கேன், 4 பசங்க ஒடியாந்து எங்கடா போகிறீங்க, நாங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு குரூப் ஃபோட்டோ அது காசு கொடுத்தவங்களுக்கு அப்படின்னு பசங்க தொண்டை அடைக்குது. அப்போது இந்த பசங்க காசு கொடுக்குற போகிறதுக்கு அப்படின்ட்டு பரவாயில்லப்பா ஃபோட்டோவே நின்றுட்டு போனாங்க, தன்மானம் தடுக்குது, காசு கொடுக்காமல் போட்டோம் நிற்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு போயிட்டான். நம்ப மாட்டேங்க, 192 படத்தில் நடிச்சிருக்கிறேன், 40 வருஷம் நடித்தேன். அது ஃபில்மா கட்டுப்படி பார்த்தா ஒரு 40 கோடி ஃப்ரேமில் என் மூஞ்சி இருக்குது, 40 கோடி ஃப்ரேம். இப்போ டிஜிட்டலில் வந்துருச்சு, நாங்கள் ஃபில்மை நடித்தோம், 40 கோடி ஃப்ரேமில் என் மூஞ்சி இருக்குது, அந்த 5 ரூபா ஃபோட்டோ இல்லை. ஏதாவது வீட்டில் போய் குரூப் ஃபோட்டோ பார்த்தா அப்படியே தொண்டை அடைக்கும், நம்ம இந்த குரூப் ஃபோட்டோ எடுக்கல அப்படின்னு. அப்புறம் அதனாலேயே அந்த ஸ்கூலுக்கு போகாமல் அப்படியே தள்ளிகிட்டே போய் நம்ப மாட்டேங்க, 1957 2007 50 வருஷம் கழிச்சு விஜய் டிவி கையெழுத்து கும்பிட விஜய் டிவிக்காரங்க மீண்டும் படி போகலாம்னு ஒரு சார் தொடர் பண்ணுற சார் அப்படின்னாங்க. ஓவிய கல்லூரி போகிறோம், அது கல்லூரி சார் பள்ளிக்கூடம் போய் 2 வருஷம் ஆச்சுன்னா குட்டிச்சோராக இருந்தாலும் குட்டிச்சோர் முன்னாடி நின்று நீ பேசுங்க, வாங்க சார் போனால் குட்டி போய் என் கூட படித்த பிள்ளை உயிரோட 5-6 பிள்ளைகள் பாட்டிமார் நானே காசு ஆகிட்டேன்ல, ஒரு 5-6 பாட்டிமாருக்கு பிள்ளைங்க பசங்க அதே மாதிரி என்ன வச்சு 10 பசங்க உயிரோடைய டீச் பண்ண வாத்தியார் 3 பேர் கிளாஸ்மேட்ஸ் 10 பேர் வச்சு 50 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஃபோட்டோ எடுத்துட்டேன். அப்படி ஆரம்பித்து கோர்ஸ் முடிஞ்சு போச்சு. மேற்கொண்டு படிக்கிறதுக்கு அம்மா விட்ட வசதி இல்லை. ஒரு செங்குட்டின் ஒரு குட்டை பக்கத்தில் ஒரு முட்டுக்கள் இருக்குது, சந்த நாள் எல்லாம் ஊர் புறப்பட்டு போயிட்டாங்க, அந்த கல் மேலே உட்காந்துட்டு நம்ம மேற்கொண்டு படிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யார் காசு கொடுப்பாங்க, அவன் கொடுத்தாங்க சாகிற வரைக்கும் நான் உங்களுக்கு அடிமைன்னு காலில் பெலம் கொண்டு போட்டு யார் பணம் கொடுக்குறே சூர்யா சூர்யா அடிமை அப்படின்னு அதை என்கிரேவ் பண்ணி காலில் பெலம் போட்டு தான் முடிவு பண்ணேன், யாரும் கிடைக்கல. அப்புறம் ஒரு புண்ணியவான வந்து போடா இப்படி படினான்னு பொள்ளாச்சிக்கு ஹெல்ப் பண்ணார். பழையபடி அவர் போட்ட பிச்சினால் தான் சென்னை வாழ்க்கை எனக்கு வந்தது. 85 ரூபா மாதம் அனுப்பினார். 7 ஆண்டுகள் இந்தியா பூரா சுற்றி வாழ்ந்தேன், அது ஒரு வேற வாழ்க்கை, அதெல்லாம் நீ யாருமே நினச்சி பார்க்க முடியாது. நீங்கள் எல்லாம் நீங்கள் அந்த குழந்தைகளும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது. திருப்பதிக்கு போய் படம் வரையும் போது கருட உற்சவம் ரத உற்சவ டைமில் மேல் திருப்பதிக்கு போகிறேன், மேலே போனால் மேல் திருப்பதி மட்டும் 1.5 லட்சம் பேர் இருக்கிறாங்க, சத்திரம்லாம் தங்கிறதுக்கு எல்லாம் ஃபுல்லாகி போச்சு. கூட பற்றி 2 பேர்
ரெண்டு பேரும் நின்றுட்டு கால் கட்டி இடது என்னென்னு பார்த்தா ஒரு பண்டிதனா அடுத்த கால் கடியில் இந்த பக்கம் பார்த்தா ஃப்ரெண்ட் ஒரு டே சந்தோஷம் படான்னு சொல்லி அந்த சந்திலேயே அவனும் படுத்து நானும் படுத்து கூட்டத்தோடு கூட்டமாக ஒன்றரை பேர் படுத்துட்டு காலையில் 4 மணிக்கு எழுந்து கைப்பம்பில் குடிச்சிட்டு ஓவியம் அந்த ஓவியம் பண்ணால் இந்த புஸ்தகம் சூர்யா காத்தியால் அந்த புஸ்தகம் போடப்பட்டிருக்கு. அது இப்போ பெயிண்டிங் சிவகுமார் புஸ்தகம் போட்டிருக்காங்க. அந்த புஸ்தகம் வந்து எங்கள் அப்பா நான் போயிடுவேன், ஆனால் அந்த புஸ்தகங்களுக்கு அது பசங்களோட புண்ணியம் அவங்க பண்ணு. அதை இப்போ பெயிண்டிங்காக சிவகுமார் தான் 7 ஆண்டு சிவகுமார் வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரே அடையாளம் தான் அது. உனக்கு கொடுத்தனாப்பா செல்வங்க டாக்டர் கொடுத்துருக்கேன், அது தான் என்னுடைய அடையாளம். அது 7 ஆண்டுகளுக்கு பண்ணி ஒரு 7500 ரூபாயில் அதை முடிச்சுட்டேன். எனக்கு சீட்டில் கிளாப் இருப்பீங்க ஸ்பீடெல்லாம் சொல்லி கெட்ட வார்த்தைகள் எதுவுமே தெரியாது. சீட்டு நான் முன்புக்கு திரும்பி பார்த்ததில்லை, கிளப்புக்கு போனதில்லை, டான்ஸு பார்த்ததில்லை, தண்ணி அடிச்சதில்லை, பல மாமூல் தொழில் பாதை தொழிலாளர் வீடுக்கு போனதில்லை. ஒரே ஃபோக்கஸ் இந்த தொழில் ஒன்று தான், இப்போ படிப்பு படிப்பு ஓவியம் ஓவியம் அப்படியே வந்து அப்புறம் நடிக்க வந்துட்டேன். 87 கதாநாயகி டோயிட் பாடினேன், அப்புறம் தான் ஒரு அம்மாவோட வாழ்ந்துட்டுருக்கிறேன். நான் வந்து ஓவியனா வந்து வாழ்ந்துருந்தேன், சிப்புன்னு சொல்றேன் சத்தியம்னு சொல்றேன், ஓவியனா வாழ்ந்துருந்தேன் சத்தியமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். பிடிவாதமான நாடு, நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண சிவகுமார்ல பெயிண்டராவே தொடர்ந்து சத்தியமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இந்த வயசுல திருவண்ணாமலை பார்த்து ஆடியோட ஜடாமுடித்த ஆடியோட குச்சி உடஞ்சிருப்பேன். அது காலம் ஏதாவது மாத்திட்டு நீ ராகிதன் துரத்தி விட்டுறதுனால நான் சினிமாவுக்கு வந்து சினிமா நடிக்க ஆரம்பிச்சு அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணி குழந்தைங்க வந்து நல்ல குழந்தைகளா பிறந்ததுனால மேல நிற்கிறேன். என் வயசு கம்மியாக இருக்கீங்க, நீங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றதாக சந்தோஷப்பட வேண்டும் என்றால் உங்கள் குழந்தைகள் வந்து வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் உங்களுடைய செகண்ட் ஆஃப் லைஃப் நல்லா இருக்கும். நான் 50 வயசுக்கு அப்புறம் நீ வேலை செய்ய முடியாது, கை கால ஓஞ்சி போய் எதை முன்பாய் கேளுங்க. சூர்யா காத்திக்கணும் என்னைக்காக ஷூட்டிங் பார்க்க போகிறான்னு கேளுங்க, கிட்டே போக மாட்டேன் போது 40 வயசு நடிச்சது போகுது கேமராவே பார்க்க மாட்டேன்னுக்கேன். அப்போ அப்படி போகும்போது நான் பிச்சைக்காலத்து எப்படி ஓட்ட முடியும், நம்ம யார் சோறு போடுவாங்க, கை கால ஓஞ்சி போச்சு இல்லை. அப்போ உங்கள் பிள்ளைகள் வந்து வெற்றிகரமாக வாழ்ந்தால் தான், அதனால் குழந்தைகள் நல்லா வளருங்க. நல்லா கல்யாணம் பண்ணால் சும்மா புழு குட்டுமாக பெற்று போடுவதில்லை, குழந்தைகளை நல்லா வளர்த்துருங்க. குழந்தைகளுக்கு வெற்றி தான் செகண்ட் ஆஃப் வெற்றி. நேற்று இப்போ முந்தாள் பண்ண 81 வயசு நல்லா 81 வயசில் வந்து நான் திருக்குறள் பேசியிருக்கேன். 81 வயசில் ஒரு யாரோ வாத்தியார் சொன்னாங்க, அதெல்லாம் திருக்குறள் பார்த்த மாதிரி 1000 பேர் இருக்காங்க. திருக்குறளை வந்து கதைகள் வழியாக வாழ்க்கை நல்ல கதை வழியாக போராடி 3.5 வருஷம் போராடி வாழ்க்கை சம்பவம் வழியாக திருக்குறள் உரையை வந்து கரெக்டாக 6:30 ஸ்டார்ட் பண்ணி 10:30 முடிக்கிறேன். 4 மணி நேரம் நான் ஸ்டாப் ஸ்பீச் 81 வயசில் பேசியிருக்கேன். என்னுடைய குருநாதர், நான் பணிபடுற குருநாதர் வந்து சிவாஜி கணேசன் எம்ஜிஆர். இனிமேல் எம்ஜிஆர் அடுத்த ஒருத்தர் எவனும் வந்து அடைக்க முடியாது, சிவாஜி அடுத்த இன்னொருத்தர் பிறக்கவே முடியாது. அவன் ரெண்டு பேர் குருநாதர்கள். நான் என்னோட குருநாதர்கள்லாம் 71 வயசுலேயும் 72 வயசுலேயும் போயிட்டாங்க. நான் 82 வயசுக்கு பேசியிருக்கேன். அது பெருமைக்கு சொல்கிறேன். முதல் சொன்னால் ஒழுக்கம் சொன்னாங்கள ஒழுக்கம், நாக்கில் காஃப் தீப்பட்டு இன்றைக்கி 65 வருஷம் ஆகுது. எத்தனை பேர் இருக்கீங்க கூடாது, சத்தியம் பண்ணிங்க. இந்த குழந்தைக்கு சொல்கிறேன், நீங்கள் தான் பண்ண மாட்டீங்க, இந்த குழந்தைக்கு சத்தியம் பண்ணிக்கங்க. சாகு வரைக்கும் காஃப் டீ சொன்ன சத்தியம், இந்த முன்னாடி சத்தியம் பண்ணிக்கணும். நாக்கு 58 1958 காஃபி டீ பெற்றது, அதனால் கெட்டு போக இல்லாது. பலம், நினைவாற்றல், யோகா யோகா பண்ணுங்க. எப்படி சம்பள காலை வெட்டு விட்டு வெளியே போகாதீங்க. இரவு வந்து 8 மணி நேரம் கட்டாயம் தூங்குங்க. புரிந்தவங்களுக்கு டயத்துக்கு சாப்பிட்ற பழக்கம் வச்சுங்க, அதிகாலை எழுந்துக்கிற பழக்கம் வச்சுங்க, ராசியப்போ கண்டு முடிக்காதீங்க. இந்த மாதிரி வாழ்ந்தால் உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை அமையும். பல்லாண்டு நீங்கள் எல்லாரும் வாழ வேண்டும் என்று வாழ்க்கை. நன்றி ஐயா. பசித்தவனுக்கு தான் பசியினோட அருமை தெரியும் சொல்லுவாங்க. இப்போ தெரியுது எங்களை எதுக்கு நீங்கள் இவ்வளோ ஊக்க வச்சு இவ்வளோ முன்னேறதுக்கு வழியாக இருக்கீங்கன்ட்டு. மேடையில் இருக்க மாணவர்களையும் தவிர்த்து கீழே இருக்க மாணவர்களையும் நீங்கள் நிறைய ஊக்குவிக்கிறீங்கன்னு சொல்லி அவங்களோட சார்பாக கண்டிப்பாக நாங்கள் உங்களை பெருமைப்படுத்துவோம்னு சொல்லிக்கிறோம் ஐயா.